வெல்கம் டு தமிழ் பயாலஜி நம்ம நேற்று பார்த்ததோட இதோட கண்டினியூஷன் பார்க்க போகிறோம் பன்னெண்டாம் வகுப்பு முதல் பாடம் உயிர்களின் இனப்பெருக்கம் பாடத்தில் பாலிலா இனப்பெருக்கத்தோட ஒரு வகை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி தலைப்பு பேர் பல பிளவு முறை பல பிளவுமுறை அப்படின்னா என்னென்னா ஒரு பெற்றோர் ஒரு உயிரினம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அந்த உடல் வந்து நிறைய சின்ன 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 துண்டு துண்டா அதாவது அதுக்குள்ள இருந்து நிறைய செய் உயிரிகள் பிரிவடையக்கூடிய நிகழ்ச்சிக்கு பேர் தான் பலப்பிளவு முறை அப்படின்னு சொல்லி சொல்றோம் இப்படி பிரியும் போது முதல்ல சைட்டோபிளாசம் பிரியாது அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த உட்கரு வந்து தொடர்ந்து சின்ன பிரியும் பிரிஞ்சதுக்கு அப்புறம் உட்கரு எவ்வளவு பிரிஞ்சிச்சோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை சைடோபிளாசம் செய் உட்கருவை அதை சூழ்ந்து ஒரு உயிரியா வந்து மாறும் அப்படி மாறினதும் ஒரு பெரிய பெற்றோர் உயிரினத்திலிருந்து நாலு இல்லைன்னா பல நிறைய செய் உயிரிகள் வந்து உருவாகும் இந்த நிகழ்ச்சி முழுமையடைகிற வரைக்கும் பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும் உட்கரு முழுசும் பிரிவடைகிற வரைக்கும் பிரிஞ்சதுக்கப்புறமா அதிலிருந்து சைட்டோப்ளாசம் அதனை சூழ்ந்து பிரிவடைகிற வரைக்கும் உள்ளிருந்து வெளியே எந்த செல்களும் வெளியே வராது அதுக்கப்புறம் தான் பி பிளவுறுதல் முழுமையடையும் வரை செய்யாமல் இந்த மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு பேர் வந்துட்டு பன்மடி பகுப்பு அப்படின்னு சொல்லி பேர் இதுக்கு உதாரணம் ஓட்டி செல்லா அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பிளாஸ்மோடியத்தில் இந்த பல பிளவு முறை எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பிளாஸ்மோடியா நம்ம ஏற்கனவே பதினொன்றாம் வகுப்பில் பிளாஸ்மோடியத்தோட வாழ்க்கை சுழற்சி நம்ம பார்த்தோம் மனிதனோட உடலுக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த வாழ்க்கை சுழற்சியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க இங்கே பார்க்குறது தான் வந்து நம்ம பிளாஸ்மோடியத்தோட சைஷாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இது வந்து ஒரு ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் இந்த நடுவுல உள்ள இருக்கக்கூடிய உட்கருக்களானது பல முறை பிரிவடையுது அப்போ நிறைய உட்கருக்கள் பிரிவடைஞ்சிச்சு இந்த உட்கருக்களை சுத்தி நிறைய ஒவ்வொரு உட்கருவையும் சுத்தி ஒரு சைட்டோபிளாசம் சூழ்ந்து இருக்குது அதுக்கப்புறம் அதிலிருந்து இருந்து அந்த செல் உடைந்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இளம் பிளாஸ்மோடியத்தோட செல்கள் வந்து வெளியே வருது செய்ல்கள் அந்த செய்ல்களுக்கு பேரு மீரோசோய்டுகள் அப்படின்னு சொல்லி பேரு இந்த சுழற்சிக்கு பேரு சைசான்ட் நிலை அல்லது நிலையில நடக்கக்கூடிய சுழற்சிக்கு பேரு சைசோகனி சுழற்சி அப்படின்னு சொல்றோம் இதே மாதிரிதான் இந்த பிளாஸ்மோடியத்தோட ஊசைட் நிலையிலையும் அதுல இருக்கக்கூடிய ஸ்போர்கள் வந்துட்டு வெளியே வருது அதுக்கு பேர் ஸ்போரோசாய்ட் மீரோசாய்டு மாதிரி அது ஸ்போரோசாய்ட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த செல்லுக்குள்ள உட்கருக்கள் இந்த மாதிரி பல முறை பிரிவடைஞ்சு ஸ்போரோஸ் மீரோசாய்டுக்கு பதில் ஸ்போர்கள் வெளியே வரும் அதுக்கு ஸ்போரோசோயிட்டுகள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சுழற்சிக்கு பேர் சைசோகனின் பேர் இப்படி பிளாஸ்மோடியத்தில் நடக்கக்கூடிய பல பிளவு முறையானது இரண்டு வழிகளில் நடக்குது ஒன்று வந்துட்டு சைசாண்ட் நிலை அதாவது பிளாஸ்மோடியத்தோட சைசோகனி அப்படின்னு சொல்லக்கூடிய சுழற்சியானது சைசாண்ட் நிலையில் நடைபெறுது நடைபெற்று அதிலிருந்து வரக்கூடிய இளம் செய்ல்களை நம்ம மீரோசாயிட்னு சொல்கிறோம் இன்னொன்று பிளாஸ்மோடியத்தோட ஊசைட் நிலை அதாவது அந்த சுழற்சியை நம்ம ஸ்போரோகனின்னு சொல்கிறோம் இந்த ஊசைட் நிலையிலிருந்து வெளியே வரக்கூடிய இளம் செயல்களுக்கு பேர் ஸ்போரோசாயிட்னு சொல்கிறோம் இப்படி பிளாஸ்மோடியத்தில் பல பிளவு முறை வந்துட்டு நடைபெறுது அடுத்ததா நம்ம போக்க போறது சாதகமற்ற சூழலில் பல பிளவு முறை எப்படி நடக்குதுன்னு சாதகமற்ற சூழ்நிலை அப்படின்னா என்னன்னா உயிரினம் வாழ்றதுக்கு உகந்த சூழ்நிலை இல்லாமல் இருத்தல் அதாவது ஒருவேளை வெப்பம் அதிகமா இருக்கலாம் இல்ல வெப்பம் ரொம்ப குறைவா இருக்கலாம் அதுக்கு தேவையான உணவு கிடைக்காம தட்டுப்பாடோட இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னு சொன்னாக்க அதுதான் வந்து நம்ம சாதகமற்ற சூழல்னு சொல்றோம் இந்த மாதிரியான சூழ்நிலையில எப்படி பல பிளவு முறை நடப்படுது அப்படிங்கிறத நம்ம அமீபாவில் பார்க்க போகிறோம் அப்போ சாதகமற்ற சூழலில் பல பிளவு முறைக்கு உதாரணம் என்னென்னா அமீபா ஒரு அமீபா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க இது என்ன பண்ணுது நம்ம இங்கே பார்க்குறது ஒரு அமீபாவோட உயிர் தான் இந்த அமீபா என்ன பண்ணுது அமீபாவுக்கு வந்து போலி கால்கள் அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த போலி கால்களெல்லாம் உள்ளே இழுத்துக்கிட்டு அதை சுற்றி மூன்று உரை இது முதல் உரை இது ரெண்டாவது உரை இது மூன்றாவது உரை அப்படின்னு சொல்லி அதை சுத்தி மூன்று உரையை உருவாக்கிக்கிச்சு மூன்று அடுக்குகளால் ஆன உரை இந்த மூன்று உரையும் எதனால் ஆனது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க கைற்றின் அப்படிங்கிற ஒரு பொருளால் ஆனது அப்ப கயிற்றினாலான ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லி மூன்று உரையை சூழ்ந்துக்கிட்டு ஒரு சிஸ்ட் மாதிரி அதை உருவாக்கிக்கிட்டு பாதுகாப்பு உரையை சூழ்ந்து அதுக்குள்ள செயலற்று போய் இதெல்லாமே இருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு பேர் நம்ம உரை ஆக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் என்ன பண்ணுது சாதகமற்ற சூழ்நிலையில் அமீபம் என்ன பண்ணுது போலிக்கால்களையெல்லாம் உள்ளே இழுத்துக்குது இழுத்துக்கிட்டு அதை சுற்றி மூன்று ஆன உரையை உருவாக்கி ஒரு சிஸ்டன்னு சொல்கிற பாதுகாப்பு உரையை சுரந்துக்கிட்டு அதுக்குள்ளே செயலிழந்து போய் உள்ளவே இருக்கும் எப்போ அதுக்கு சாதகமான சூழ்நிலை வருதோ அது வரைக்கும் அது உள்ளேயே இருக்கும் அதுக்கு பேர் உரையாக்கம் அப்படின்னு சொல்லி பேர் சாதகமான சூழ்நிலையில் இந்த அமீபா வந்து என்ன பண்ணுது அப்படின்னாக்க சாதகமான சூழ்நிலை அதுக்கு எப்ப வருதோ அப்ப அது பல பிளவு முறையில உள்ள இருந்து வெளியே வருது எப்படி வெளியே வருது அதுக்கு சாதகமான சூழ்நிலை வந்த உடனேயே இந்த உரைக்குள்ள இருக்கக்கூடிய அமீபா என்ன பண்ணுது பல பிளவு முறையில பிரிவடையுது பிரிஞ்சு அதுக்கு நிறைய போலி கால்களை உருவாக்கிக்கிட்டு வெளியே வருது அதுக்கு பேரு போலி காலிஸ் போர்கள் அல்லது அமீபுலே அப்படின்னு சொல்லி பேர் அந்த இளம் அமீபாவுக்கு பேரு போலி காலிஸ் போர்கள் அல்லது அமீபுலேன்னு சொல்லி பேர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய செல்களை அது உற்பத்தி செய்யும் எப்படி உற்பத்தி செய்து இந்த சிஸ்ட் என்ன பண்ணுது அதுக்கு சாதகமான சூழ்நிலை வரும்போது அதுல இருக்கக்கூடிய நீரை உறிஞ்சிக்குது உறிஞ்சிக்கிட்ட உடனே அந்த சிஸ்ட் உரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிதைவடைஞ்சு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய செல்களுக்கு போலிக்கால்கள் வந்து உருவாகி அதுக்குள்ள இருந்து அது வெளியே வருது இப்படிதான் சாதகமான சூழ்நிலையில அமீபா வந்து பல பிளவு முறையில் இனப்பெருக்கம் செய்து என்ன பண்ணுது சாதகமான சூழ்நிலையில அந்த உரைக்குள்ள இருக்கக்கூடிய அமீபா பல பிளவு முறையில் பகுப்படைஞ்சு அந்த உட்கருக்கள் பல பிளவு முறையில் பகுப்படைஞ்சு சிறிய சிறிய உட்கருக்களா உருவாகுது இதுதான் வந்து தன்னை சுத்தி ஒரு சைட்டோபிளாசத்தை உருவாக்கிக்கிட்டு போலிகாலிஸ் போர்கள் அல்லது அமீபுலைவை வந்து உற்பத்தி செஞ்சு இருந்து தான் வெளியே வரும் அப்போ இது இந்த நிகழ்ச்சி எப்படி நடக்குது இந்த சிஸ்ட் என்ன பண்ணுது சாதகமான சூழ்நிலை வரும்போது நீரை உறிஞ்சுது உறிஞ்சின உடனே இந்த நுண்ணிய போலி கால்களை கொண்ட செய்கள் வந்து இருந்து வெளியே வருது இந்த இது சிதைவடைஞ்சிருது இதை சுற்றி இருக்கக்கூடிய உரை சிதைவடைஞ்சதுனால உள்ள இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன போலீஸ் காலிஸ் போர்கள் என்ன பண்ணுது உள்ள இருந்து வெளியே இப்படி தான் சாதகமான சூழ்நிலையில அமீபா பல பிளவு முறையில் இனப்பெருக்கம் செய்யுது அடுத்ததாக நம்ம பார்க்க போறது ஸ்ட்ரொபைலா ஆக்கம் அப்படின்னு சொல்லி பேரு இதுக்கு உதாரணம் என்னன்னா அருளியா அருளியா எப்படி இருக்கும்னா அது இந்த மாதிரி இருக்கும் இந்த அமீபா இது வந்து ஒரு முதிர்ச்சி அடைந்த அமீபா இது பாக்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னா நிறைய தட்டு மாதிரி இருக்கு ஏன் தட்டு மாதிரி இருக்குன்னா இதுல நடந்த பிளவு முறை என்னன்னா இந்த மாதிரி இப்படி கிடைமட்டமாக நடந்திருக்கு அதனாலதான் நிறைய கிடைமட்ட பிளவுகள் நடந்திருக்கு இங்க பார்த்தோன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இந்த மாதிரி நிறைய கிடைமட்டத்துல பிளவுகள் நடவிப்பட்டு இருக்கு ஆனா பல தடவை நடந்தாலும் இந்த ஒவ்வொரு பிளவும் தனியா பிரிஞ்சு போகல அதுலிருந்து ஒரே ஒரு தட்டு மட்டும்தான் பிரிஞ்சு போய் புதுசா ஒரு இளம் சேய் உயிரியா மாறுது அந்த இளம் சேய் உயிரி தான் இந்த மாதிரி ஸ்ரொபேலா ஆக்கமாக உருவாகுது அப்ப இந்த மாதிரி பல பிளவு முறையில் இது பிரிவடையும் ஆனால் பிரிஞ்சு போகாது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் ஸ்ரொபேலா ஆக்கம் அப்படின்னு சொல்லி பேர் ஸ்ட்ரொபைலா ஆக்கம்க்கு உதாரணம் என்னது அரிலியா ஸ்ட்ரொபைலா ஆக்கம்னா என்னது பல கிடைமட்ட பிளவுகள் ஒரே நேரத்தில் நடைபெறும் ஆனால் தனியா பிரியவே பிரியாது அதுல இதில் நிறைய உயிரிகள் உருவாகுது இதுக்கு பேர் தான் வந்து நம்ம ஸ்ட்ரொபைலா ஆக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸ்ட்ரொபைலா ஆக்கத்துக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க பிளாஸ்மோடோமி அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம் பிளாஸ்மோட்டோமிக்கு என்ன உதாரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டு உதாரணம் பார்க்க போகிறோம் முதல் உதாரணத்துக்கு பேர் வந்து ஓப்பலினா ரெண்டாவது உதாரணத்துக்கு பேர் பிளாக்மில்லான்னு சொல்லக்கூடிய ராட்சச அமீபா பிளாஸ்மடோமி அப்படிங்கிறது என்னன்னா இங்கே வந்து நிறைய உட்கரு இருக்கக்கூடிய பெற்றோர் உயிரியோட உட்கருக்கள் கொண்ட உயிரிகளை உருவாக்கும் பெற்றோருக்கும் நிறைய உட்கரு இருக்கும் செய் உயிரிக்கும் நிறைய உட்கருக்கள் இருக்கும் பல உட்கரு கொண்ட பெற்றோர் வந்து பல உட்கரு கொண்ட சேய் உயிரியை உருவாக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு பேரு பிளாஸ்மோட்டோமி அப்படின்னு சொல்லி பேரு அடுத்ததா பார்க்க போகிறது ஸ்போர்கள் உருவாக்கம் ஸ்போர் உருவாக்கத்துக்கு உதாரணம் அமீபா அமீபா எப்படி ஸ்போர் உருவாக்குது ஏற்கனவே நம்ம ஒரு பட வச்சுட்டு முன்னாடி பார்த்தோம் அமீபா வந்து சாதகமற்ற சூழ்நிலையில என்ன பண்ணும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய உரையை உருவாக்காமல் நிறைய பெருக்கமடைஞ்சு உட்கரு வந்து பல சிறு சிறு துண்டுகளாக ஒடைஞ்சிரும் அதுக்கப்புறம் அப்படி உடஞ்சதும் ஒவ்வொரு துண்டை சுத்தியும் ஒரு சைட்டோப்ளாசம் வந்து அதனை சூழ்ந்துக்கும் சூழ்ந்து ஒரு ஸ்போர் உரை மாதிரி ஒன்னு வந்து உருவாக்கும் அதுக்கு எப்போ சாதகமான சூழ்நிலை வருதோ அப்போ வந்து அதோட பெற்றோர் உடல் சிதைந்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்போர் வந்து வெளியே வரும் அந்த ஒரு ஒரு ஸ்போரும் ஒரு இளம் உயிரியாக மாறும் ஸ்போர் உருவாக்கம்னா என்ன அமீபா வந்து சாதகமற்ற சூழ்நிலையில் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய உரையை உருவாக்காம அந்த உள்ள இருக்கக்கூடிய உட்கரு வந்து பல சிறு சிறு துண்டுகளாக உடையும் இந்த மாதிரி அந்த ஒவ்வொரு துண்டை சுற்றியும் ஒரு உட்கரு சவு உருவாகி சைட்டோபிளாசத்தால் சூழ்ந்த ஒரு ஸ்போர் உறையை வந்து உருவாக்கும் இதெல்லாம் ஒரு 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 ஸ்போரா இருக்கும் எப்பதுக்கு சாதகமான சூழ்நிலை வருதோ அப்ப இத சுத்தி இருக்கக்கூடிய இந்த பெற்றோர் உடலானது சிதைந்து இதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த இந்த இது சிதைந்து போய் உள்ள இருந்து ஸ்போர் வந்து வெளியே வரும் ஒவ்வொரு ஸ்போரும் இந்த மாதிரி இருக்கிற ஒவ்வொரு ஸ்போரும் ஒரு இளம் அமீபாவாக மாறும் இந்த நிகழ்ச்சிக்கு பேரு ஸ்போர் உருவாக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது முகிழ்தல் முகிழ்தல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு உதாரணம் வந்து கடற்பஞ்சு இங்க வந்து பெற்றோர் உயிரியோட உடல்ல இருக்கக்கூடிய ஒண்ணு இல்லைன்னா நிறைய மொட்டுக்கள் தோன்றி அது ஒரு சே உயிரியா பெற்றோரை விட்டு பிரிஞ்சு தனியா வாழ்ந்துச்சுன்னு சொன்னாக்க அதுக்கு பேரு முகிழ்தல் இந்த முகிழ்தலை நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் ஒன்று வந்து அகமுகிழ்தல் இன்னொன்று வந்து புற முகிழ்தல் இந்த ஒன்று ஒன்று பற்றியும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது புற முகிழ்தல் புற முகிழ்தலுக்கு உதாரணம் என்னென்னா ஹைட்ரா இங்கே வந்து புற முகிழ்தல் புறம் அப்படின்னா வெளிப்பக்கம் அப்போ மொட்டு முகிழ்தல்னா மொட்டு விடுதல் அப்போ பெற்றோர் உடலோட வெளிப்பகுதியில் மொட்டுக்கள் உருவாகுச்சு அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு பேரு புறமுகிழ்தல் இங்கே இங்க ஹைட்ரா இருக்கு இந்த ஹைட்ராவோட சைட்ல வந்து ஒரு மொட்டு உருவாகுது இது ஹைட்ராவோட வெளிப்பகுதியில் வளர்ச்சி அடைஞ்சு தனியா ஒரு பெற்றோரை விட்டு பிரிஞ்சு இளம் செய் உயிரியாக மாறுது இதுதான் வந்து புற முகிழ்தலுக்கு உதாரணம் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது அகமுகிழ்தல் இதுக்கு உதாரணம் வந்துட்டு நாக்டிலூக்கா அகமுகிழ்தல் அப்படின்னு சொன்னாக்க மொட்டுக்கள் வந்து உருவாகிறது தான் இதே மாதிரி தான் மொட்டுக்கள் உருவாகும் ஆனால் இந்த மாதிரி வெளியே உருவாகாமல் பெற்றோர் உடலுக்கு உள்ளேயே உருவாகுச்சின்னு சொன்னாக்க அதுக்கு தான் அகமுகிழ்தல்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்தது துண்டாதல் துண்டாதலுக்கு உதாரணம் கடற் சாமந்தி துண்டாதல் அப்படின்னா பெற்றோர் உடல் வந்து பல துண்டுகளாக பிரிஞ்சு புதிய உயிரியாக வளரும் அதுக்கு பேர் துண்டாதல் இதுலேயே இன்னொன்று இருக்குது துண்டாதலோட இன்னொரு வகை வந்து அப்போலைசிஸ் அல்லது தட்சிதைவுன்னு சொல்கிறோம் இதுக்கு உதாரணம் நாடா புழு அல்லது டீனியாசோலியம் இதுதான் வந்து நம்ம பார்க்குற படம் தான் வந்து சோலியம் இதில் இந்த நாடா போல கடைசியில் இருக்கக்கூடிய உடற்கண்டங்கள் இதை வந்து நம்ம பழுத்த உடற்கண்டம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இங்கே இருக்கிற இதை தான் வந்து பழுத்த உடற்கண்டங்கள்னு சொல்கிறோம் முன்னாடி இருக்கக்கூடிய உடற்கண்டங்களை வந்து நம்ம இளம் உடற்கண்டங்கள்னு சொல்கிறோம் இந்த பழுத்த உடற்கண்டங்களை வந்து பின்முனையில் இருக்கிறது ஒன்று ஒன்றா கலண்டு வெளியே வந்துடும் ஏன்னா இதில் தான் வந்து கருமுட்டையெல்லாம் இருக்கும் அதனால் பின்னாடி இருக்கிறது ஒன்று ஒன்றாவோ இல்லை தொகுப்பாகவோ பிரிஞ்சு வந்துடும் இதுக்கு பேர் தான் நம்ம அப்போலைசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் எப்படி அப்போலைசிஸ்னா என்ன நாடா புழுவோட பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பழுத்த உடற்கண்டங்கள் அதை வந்து நம்ம ஸ்ட்ரொபைலான்னு சொல்லுவோம் இது தனியாகவோ தொகுப்பாகவோ பிரிஞ்சு வந்துருச்சுன்னு சொன்னாக்க அதுக்கு பேர் தான் வந்து அப்போலைசிஸ் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததாக பார்க்க போகிறது நம்ம இழப்பு மீட்டல் இழப்பு மீட்டல் இழந்த உறுப்பை மீண்டும் ஈட்டிக் கொள்வது தான் இழப்பு மீட்டல் இழப்பு மீட்டலுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஹைட்ராவை தான் பார்க்க போகிறோம் இழப்பு மீட்டல் அப்படின்னா என்ன காயமடைந்த உடல் பகுதியிலிருந்து அப்படி இல்லைன்னா திசுக்கள் மறுபடியும் வளர்ச்சி அடைறதுக்கு பேர் தான் இழப்பு மீட்டல் இந்த இழப்பு மீட்டல நம்ம ரெண்டு வகையா பிரிக்கிறோம் ஒன்னு முழு உருவ மீட்பு இன்னொன்னு வந்துட்டு உறுப்பு மீட்பு முழு இந்த ரெண்டு வகையை பத்தி பார்க்க போறோம் முழு உருவ மீட்பு இதுக்கு உதாரணம் ஹைட்ரா இன்னொன்னு வந்து பிளனேரியா முழு உருவ மீட்பு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க அந்த ஒரு உடலோட ஒரு சின்ன துண்டு மட்டும் போயிருச்சு அப்படின்னு சொன்னாக்க அது மறுபடியும் வளர்ந்து வந்துருச்சுன்னு சொன்னாக்க அது முழு உருவ மீட்பு அதுக்கு உதாரணம் ஹைட்ரான்னு சொன்னோம் முன்னாடி பார்த்த படத்தில் ஹைட்ராவோட ஒரு சின்ன துண்டு கிடச்சிச்சுனால் அது முழு உருவமாக மாறிடும் தலைப்பகுதி கிடச்சிச்சின்னா அதுக்கு வால் வந்துடும் நடுப்பகுதி கிடச்சிச்சின்னா அதுக்கு ந தலையும் வந்து வாலும் வந்துடும் வால் பகுதி மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு தலையும் வந்து வாலும் வரும் இந்த மாதிரி முழு உருவமும் மீண்டும் வளர்ந்து வர்றதுக்கு பேர் முழு உருவ மீட்பு அப்படின்னு சொல்லி பேர் உருப்பு மீட்பு அப்படின்னா இழந்து போன உடல் உறுப்பு மட்டும் மறுபடியும் உருவாக்கிக்கிற திறனுக்கு பேர் உறுப்பு மீட்புன்னு சொல்கிறோம் இந்த உறுப்பு மீட்பை நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் முதல் வகைக்கு பேரு சீராக்கல் இழப்பு மீட்டல் ரெண்டாவது வகைக்கு பேரு மீண்டும் உருவாக்குதல் இழப்பு மீட்டல் சீராக்கள் உழப்பு இழப்பு மீட்டல் அப்படின்னா உடல்ல சேதமுற்ற சில வகையான திசுக்கள் மட்டும் சரி செய்யப்படும் நம்ம உடம்புல எங்கேயாச்சும் காயம் ஏற்பட்டு மறுபடியும் திசுக்கள் வர்றது இந்த மாதிரி எங்கேயாச்சும் திசுக்கள் சேதம் அதை மட்டும் சரி செய்யறதுக்கு பேரு சீராக்கல் இழப்பு மீட்டல் ரெண்டாவது வகை வந்து மீண்டும் உருவாக்குதல் இதுக்கு உதாரணம் தான் நட்சத்திர மீன் சுவர் பள்ளி இதெல்லாம் இங்க பாத்துக்கிட்டு இருக்கு ஒரு படம் நம்ம இது நட்சத்திர மீன் இந்த நட்சத்திர மீனோட கைகளில் அஞ்சு கையில் ஒரு கை கட்டாயிருக்கு அது மறுபடியும் வளர்ந்து முழுசாயிடுச்சு அதாவது இந்த உடலோட இழந்த பகுதி அல்லது வெட்டுண்ட பகுதி முழுமையா உருவாக்கிக்கிச்சு அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு பேரு மீண்டும் உருவாக்குதல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இதுக்கு உதாரணம் நட்சத்திர மீன் சுவர் பள்ளியில் இருக்கக்கூடிய வால் வெட்டுப்பட்டுச்சுன்னா மறுபடியும் வளர்ந்து வர்றது இதெல்லாம் இந்த மீண்டும் உருவாக்குதல் இழப்பு மீட்டலுக்கு உதாரணங்கள் அப்போது இன்றைக்கி இதோடு நம்ம முடிச்சுக்குவோம் அடுத்த வகுப்பில் நம்ம பாலின பெருக்கத்தை பற்றி பார்ப்போம் ஓகே இது வரைக்கும் இருக்கிறத நீங்கள் நல்லா படிச்சுட்டு உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லைன்னா எனக்கு கேளுங்கள் இது வரைக்கும் நீங்கள் படித்து டெஸ்ட் எழுதி எனக்கு அனுப்புங்கள் ஓகே நன்றி